இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைய தினம் சார்வரி வருடம் ஆடி மாதம் 30ஆம் நாள் 14/8/2020 வெள்ளிக்கிழமை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகுகாலம் காலை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு ராகுகாலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் காலை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் அனுஷம் நட்சத்திரத்திற்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் மேச ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை சாதகமாக்கிக் கொள்ள நீங்கள் மிகவும் முயற்சி எடுப்பீர்கள். உங்கள் மனது அமைதியாகவும் இருக்கும். உங்கள் இலக்கில் கவனம் செலுத்தவும் இருப்பீர்கள். வேலையை பொறுத்தவரையில் பணி நிமித்தமான பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் பொறுப்புகளை முறையாகவும் ஆற்றுவீர்கள். உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரையில் குடும்பத்தில் விசேஷங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. அதற்காக பணத்தை செலவும் செய்வீர்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். உங்கள் அமைதியான மனநிலை காரணமாக மிகவும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இன்றைய தினத்தில் நீங்கள் மிகவும் உற்சாகமாக காணப்படுவீர்கள். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனாலும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வாழ்க்கை துணையால் ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமையும் உண்டாகும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். குடும்பத்தில் சுப செய்திகளின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்களும் உண்டாகும். உபரி வருமானமும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் குறையும். வியாபாரம் எப்பொழுதும் போல் சீராக நடைபெறும். நண்பர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளை பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் அமையும். ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களை பொறுத்தவரையில் இன்று ஒரு சாதகமான நாளாக உங்கள் முன் இருக்கின்றது. இன்று அமைதியான மனநிலையுடன் காணப்படுவதால் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாகவும் இருக்கும். இன்று மாற்றங்கள் ஏற்படலாம். அது உங்களுக்கு நன்மையை அளிக்கும். உங்களுடைய வேலையை பொறுத்தவரையில் இன்று பணிச்சுமை உங்களுக்கு மன அழுத்தத்தை உண்டாக்கும். உங்கள் பணியின் தரம் குறைவாக இருக்கும். எனவே வேலையில் சற்று கவனத்துடனும் இருக்க வேண்டும். நிதிநிலையை பொறுத்தவரையில் பணம் இன்று கையில் அதிகமாகவே இருக்கும். பயனுள்ள நோக்கங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீர்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான மனநிலை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். செலவுகள் அதிகரித்தாலும் கடன் வாங்காமல் சமாளித்தும் விடுவீர்கள். அதிகரிக்கும் பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதி உண்டாகும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் மன அமைதியும் பெறலாம். வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். விற்பனை வழக்கம் போலவே இருக்கும். மற்றவர்களின் செயல்பாடுகளை பற்றிய கருத்துக்கள் தெரிவிப்பதை தவிர்த்து கொள்வதும் நல்லது. அது உங்களுக்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். எதிலும் திட்டமிட்டு செயல்படுவது நன்மையே அளிக்கும். மனதில் இனம் புரியாத பயம் கவலை ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களையும் அறிந்து கொள்வீர்கள். இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளை அடையலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துக்களை தவிர்க்க வேண்டிய நாளாகவும், ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளாகவும், மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிந்து கொள்ளும் நாளாகவும் அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று சற்று அசௌகரியமான நாளாக உங்களுக்கு இருக்கும். இன்று சில பொறுப்புகளை உங்களால் நிறைவேற்ற முடியாமலும் இருக்கலாம். நீங்கள் பணியில் இன்று பிரகாசிப்பீர்கள். உங்கள் பணி உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டவும் படும். உங்களுடைய நிதி நிலையை பொறுத்தவரையில் பண இழப்புக்கு வாய்ப்பிருப்பதால் பணத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு தொண்டை வலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு மறையலாம். இன்றைய தினத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும். உறவினர்கள் உதவி கேட்டும் வருவார்கள். தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த செலவுகள் ஏற்படவும் கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவும் கிடைக்கும். உங்கள் ஆலோசனை உறவினர்களால் பாராட்டவும் படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும். இன்று உறவினர்களின் வழியில் வீண் அலைச்சல்கள் உண்டாக வாய்ப்பிருக்கின்றது. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களையும் வாங்குவீர்கள். பணிபுரியும் இடத்தில் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்களும் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகள் எல்லாம் நடக்கும். உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும் நாளாகவும், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாளாகவும், புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் நாளாகவும் அமையும். கடகராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். நீங்கள் உங்கள் விருப்பங்களையும் நிறைவேற்றுவீர்கள். உங்கள் பணிகளில் தாமதம் ஏற்படவும் வாய்ப்பிருக்கின்றது. பணிகள் சுமூகமாக நடைபெற நீங்கள் மிகுந்த கவனத்துடனும் செயல்பட வேண்டும். உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரையில் இன்று பணத்தை சேமிப்பதற்காக முக்கிய முடிவுகள் எடுக்கும் நாளாக இருக்கும். அதற்கு இன்று உகந்த நாளாகவே இருக்கும். இன்றைய நாள் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். நீங்கள் ஆற்றலுடனும் செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமையும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். வாழ்க்கை துணைவழி உறவுகளால் ஆதாயமும் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகங்களும் கிடைக்கும். அவர்களால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும். நண்பர்களின் சந்திப்பால் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். தொழில் சம்பந்தமான செயல்பாடுகளில் மன மகிழ்ச்சியும் உண்டாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வங்களும் உண்டாகும். திறமைக்கேற்ப பதவி உயர்வும் கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகள் எல்லாம் நடைபெறும். உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன மகிழ்ச்சிகள் உண்டாகும் நாளாகவும், பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும் நாளாகவும் அமையும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயல்படுவீர்கள். உங்கள் நலனும் பெருகும். இன்று பயணங்களும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய பணிச்சூழல் உங்களுக்கு நன்றாகவே இருக்கின்றது. மேலதிகாரிகள் உங்களை நன்றாகவே மதிப்பிடுவார்கள். இன்றைய தினம் பணம் இழப்பிற்கு வாய்ப்பிருக்கின்றது. அதனால் சில ஏமாற்றங்களை சந்திக்கவும் நேரிடலாம். எனவே பணத்தை மிகவும் கவனமாக கையாள்வது அவசியம். இன்று ஆரோக்கியத்தில் கவனமும் இருக்க வேண்டும். சளி இருமல் போன்ற உபாதைகளுக்கு ஆளாகவும் நேரிடலாம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவு தருவார். வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மாலையில் சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை வீட்டிலேயே நிறைவேற்றும் வாய்ப்பும் ஏற்படும். வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும். வியாபார ரீதியான வெளியூர் பயணங்களின் மூலம் நன்மை உண்டாகும். உறவினர்களின் வருகையின் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். எந்த ஒரு செயலையும் வேகமின்றி நிதானமாக செய்து முடிப்பீர்கள். செய்யும் செயல்களில் ஈடுபாடும் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகள் எல்லாம் நடைபெறும். உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நன்மையான நாளாகவும், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாளாகவும், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும் நாளாகவும் அமையும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். இன்று அதிர்ஷ்டங்களையும் சந்திப்பீர்கள். வேலையை பொறுத்தவரையில் பணியின் மீதான உங்கள் அர்ப்பணிப்பு காரணமாக உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவீர்கள். உங்களின் சிறந்த பணி காரணமாக பதவி உயர்விற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தவரையில் இன்று நிதி வளர்ச்சி அபாரமாக இருக்கும். ஆன்மீக நோக்கங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீர்கள். இன்றைய தினம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் மிகவும் சிறப்பானதாகவே இருக்கும். இன்றைய தினம் மனதில் உங்களுக்கு புரியாத குரல் ஏற்பட்டு விலகும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வேண்டும். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபமும் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் வேண்டும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியும் ஏற்படும். சகோதரர்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த இன்னல்களும் குறையும். வருமானம் தொடர்பான சிந்தனைகளும் மேலோங்கும். குடும்பத்தினருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இன்றைய தினம் நீங்கள் மகாலட்சுமியை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளை பெறலாம். இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நாளாகவும், அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும் நாளாகவும், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேலோங்கும் நாளாகவும் அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் செயல்களில் கவனம் தேவை. உங்கள் வேலையை பொறுத்தவரையில் உங்கள் சக பணியாளர்கள் மற்றும் கீழ் பணிபுரிபவர்களின் ஆதரவு உங்களுக்கு நம்பிக்கையை அளிக்கும் மற்றும் நற்பெயரும் கிடைக்கும். உங்கள் நிதி நிலையை பொறுத்தவரையில் பணத்தை கையாள்வதில் கவனமுடனும் இருக்க வேண்டும். அலட்சியமாக இருந்தால் பண இழப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் சிறு சிறு இடர்பாடுகள் ஏற்படும். உங்கள் உணவில் கவனம் செலுத்துங்கள். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்தும் விடுங்கள். இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்கவும் நேரிடும். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளுக்காக பாடுபட வேண்டி இருக்கும். உறவினர்களின் வருகை உற்சாகமும் தரும். வாழ்க்கை துணை உங்கள் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலாக இருக்கும். பிள்ளைகள் நீங்கள் சொல்லும் அறிவுரையை கேட்டுக்கொள்வார்கள். வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடக்கும். இன்று உங்கள் செயல்பாடுகளில் நிதானத்துடன் நடந்து கொள்வீர்கள். முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் காலதாமதமாகவும் ஆகலாம். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை அளிக்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனத்துடனும் இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகள் எல்லாம் நடைபெறும். உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மயில் நீலம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமுடன் நடந்து கொள்ள வேண்டிய நாளாகவும், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும், விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டிய நாளாகவும் அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சமநிலையுடன் காணப்படுவீர்கள். உங்கள் அணுகுமுறை மூலம் நீங்கள் புதிய தொடர்புகளையும் பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்கள் பணியின் மூலம் நீங்கள் நற்பலன்களையும் பெற இருக்கிறீர்கள். இது உங்கள் தகுதியை நிரூபித்தும் காட்டும். இன்று நிதி வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். உங்கள் நண்பர்களின் பிறந்தநாள் போன்ற விசேஷங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றே சொல்லலாம். தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். வாழ்க்கை துணைவழி உறவினர்களால் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பிருக்கின்றது. எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பெரிதாக பாதிப்பு இருக்காது. விற்பனை வழக்கம் போலவே நடைபெறும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். நண்பர்களின் உதவியால் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தனவரவுகளால் கையிருப்பு அதிகரிக்கும். தொழிலாளர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். புதிய பொருட்சேர்க்கையும் உண்டாகும். உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும், அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கும் நாளாகவும், கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாகவும் அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பாராத மாற்றங்கள் நிகழும். முயற்சிகளை சார்ந்து செயல்படுவதும் நல்லது. பணியிடத்தில் நற்பெயரையும் பெறுவீர்கள். விரும்பி பணியாற்றவும் செய்வீர்கள். நீங்கள் எதிர்பாராத வகையில் பணவரவு ஏற்படும். பூர்வீக சொத்து காப்பீடு அல்லது லாட்டரி மூலம் பணமும் கிடைக்கலாம். இன்றைய நாள் நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் அனுபவிப்பதற்கு உதவியாக இருக்கும். நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் நீங்கள் உண்ணும் உணவு முறைகள்தான். இன்று ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவமும் கிடைக்கும். பிற்பகலுக்கு மேல் பிள்ளைகளால் பெருமைகளும் உண்டாகும். அவர்கள் கேட்டதை வாங்கியும் தருவீர்கள். சகோதரர்களால் செலவுகளும் ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் அவசரம் வேண்டாம். வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் அவசியம். விற்பனை வழக்கம் போலவே நடைபெறும். உங்கள் பிள்ளைகளின் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் ரீதியாக எதிர்பார்த்த வங்கி கடன் உதவிகளும் கிடைக்கும். எந்த ஒரு செயலையும் மன உறுதியோடும் செய்து முடிப்பீர்கள். மனதில் நினைத்த எண்ணங்களும் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்களால் லாபமும் உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கும். இன்றைய தினம் பைரவரை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகள் எல்லாம் நடைபெறும். உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாளாகவும், போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் நாளாகவும், உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும் நாளாகவும் அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்று அன்பும் ஆர்வமும் நிறைந்திருக்கும். நல்ல பாடல்களை கேட்டும் மகிழ்வீர்கள். விளையாட்டில் நேரத்தையும் கழிப்பீர்கள். உங்களின் பணியிடச் சூழல் சுமூகமாக இருக்காது. அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு பணிகளை பாதிக்கவும் செய்யாது. நிதி விஷயங்களில் வளர்ச்சி காணப்படும். பங்குச் சந்தையில் பணத்தை முதலீடு செய்வதன் மூலம் நல்ல லாபமும் பெறுவீர்கள். இன்று ஆரோக்கியம் சிறந்து காணப்படும். ஆரோக்கிய குறைபாடுகள் காணப்படாது. இன்று உங்களுக்கு அனுகூலமான நாள் என்றே கூறலாம். தாயின் விருப்பத்தை பூர்த்தியும் செய்வீர்கள். இளைய சகோதரர்களின் வகையில் செலவுகளும் ஏற்படக்கூடும். மற்றவர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பதும் நல்லது. உறவினர்களால் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும். பொறுமையாக இருப்பது அவசியம். உடல் நலனில் கவனம் தேவை. வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். பங்குதாரர்களால் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். நண்பர்களின் உதவியால் பொருளாதாரம் ரீதியான நெருக்கடிகள் குறையும். எடுக்கும் முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் உண்டாகும். உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும், திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறையும் நாளாகவும், அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் உண்டாகும் நாளாகவும் அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு திறமையான முறையில் செயலாற்ற உங்களுக்கு பொறுமையும் உறுதியும் தேவை. பணி செய்வதற்கான திறமை உங்களிடம் காணப்படும் போதிலும் சிறந்த திட்டமிடல் இல்லாத காரணத்தால் அதனை நீங்கள் வெளிப்படுத்தவும் இயலாது. எனவே கவனமாக பணியாற்ற வேண்டும். நிதிநிலையை பொறுத்தவரையில் பண இழப்பிற்கான வாய்ப்புகள் இருப்பதால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்யவும் நேரிடலாம். இன்று ஆரோக்கியம் சுமாராக இருக்கும். உடல் நலத்தில் நீங்கள் மிக கவனமாகவும் இருக்க வேண்டும். மனதில் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். முக்கிய முடிவை எடுப்பதற்கு உகந்த நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். தாயின் விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றும் வாய்ப்பும் ஏற்படும். வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்தில் உயர் அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றும். உறவினர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். கூட்டாளிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். சொத்துக்கள் சம்பந்தமான வழக்கு விஷயங்களில் வெற்றியும் கிடைக்கும். பிள்ளைகளின் ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனமாகவும் இருக்க வேண்டும். இன்றைய தினம் நீங்கள் விநாயகரை வணங்கி வர மேலும் பல நன்மைகள் எல்லாம் நடைபெறும். உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் தோன்றும் நாளாகவும், சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கும் நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாகவும் அமையும். மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சுய வளர்ச்சிக்காக தொடர்ந்து முயன்றால் இன்று வெற்றிகரமான நாளாகவும் ஆக்கலாம். பணியில் பலன்கள் கலந்து காணப்படும். ஏற்ற இறக்கங்களும் காணப்படும். மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுடன் உறவாடும் பொழுது கவனமுடனும் இருக்க வேண்டும். இன்று நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள். இன்று நிதி சம்பந்தமாக முக்கியமான முடிவுகளை எடுப்பது பயனுள்ளதாக இருக்கும். இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தின் காரணமாக மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். தேவைக்கு புதிய ஆடைகள் வாங்கும் யோகமும் உண்டாகும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது. தாயின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவு தருவார். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். புதிய முயற்சிகளின் மூலம் பாராட்டப்படுவீர்கள். வாகன பயணங்களால் லாபமும் அதிகரிக்கும். பொதுக்கூட்ட பேச்சுக்களில் ஈடுபட முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பணியில் சக ஊழியர்களின் ஒற்றுமை அதிகரிக்கும். சாதுரியமான பேச்சுக்களின் மூலம் கீர்த்தி உண்டாகும். இன்று நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வர மேலும் பல நன்மைகள் எல்லாம் நடைபெறும். உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பாராட்டப்படக்கூடிய நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் நாளாகவும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கீர்த்தி உண்டாகும் நாளாகவும் அமையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.